எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது, இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் செஞ்ச இந்த கொழுக்கட்டை அப்புறம் வேறு என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் தான் செய்ய போகிறோம், அதுவும் பச்சரிசியில். இந்த அரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக அது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறுனா போதுங்க. 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அப்புறம் ஒரு துணியில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து டேபிள் அப்படியே விரித்து இதை காய வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் காஞ்சால் போதும். காஞ்சால் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போட்டோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கணும், அந்த ஈரப்பதம் இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க. பாசிப்பருப்பு சேர்த்து அப்புறம் வந்து அரிசியும் நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசியும் சேர்த்து இதில் 2 தடவை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா, 2-3 தடவை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 2 உடஞ்ச மாதிரி நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ப்ரௌன் ரைஸில் வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து இதுவும் பண்ணணும், அதே மாதிரியே பண்ணலாம். இது வந்து நான் பச்சரிசியில் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ அரிசி அப்படியே இருக்கட்டும், நம்ம சுண்டல் ரெடி பண்ணிடலாம். முத நாள் நைட்டே 1 கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். சுண்டலை கழுவிட்டு அதுக்கு மேலே வரைக்கும் குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 விசிலுக்கு இதை வேக வைக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே 5 விசிலுக்கு இதை வேக வச்சுருங்க. இப்போது 5 விசில் வந்துருச்சு, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ சுண்டல் வந்து நம்ம தாளிச்சு விட்றலாங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கடுகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1-2 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கடுகு இதெல்லாம் வெடிச்சு பெருங்காயம் வாசனை வந்ததுக்கப்புறமா இந்த சுண்டலை நம்ம வேக வச்சதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காய் துருவல் வந்து 1-2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலரி விடுங்க. ஒரு பண்டிகை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுண்டல் செய்வோம். அது மாதிரி நம்ம நார்மலாக இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் செய்வோம். அது மாதிரி ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ சுண்டல் உங்களுக்கு தயாராகிருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். முத அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பு வேணும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம பண்ண போகிறது பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி நான் எடுத்த அந்த 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி அதில் சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வந்து தண்ணியில் வந்து கரையணும். அவ்வளோதான், ரொம்ப வந்து நிறைய வந்து அதாவது பாகுபதம் வர மாதிரி ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது. இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு அது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும், ரொம்ப நேரம் வந்து கிளறணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பெரிய சட்டியில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பொடிச்சு வச்சோம்ல அரிசி பருப்பெல்லாம் அதை வந்து இந்த நெய்யில் 1-2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து நிறம் மாறணும், அதாவது கொஞ்சம் வாசனை வரணும் வதக்கும்போது. 1-2 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கனாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசியும்
அரை கப் அளவுக்கு பருப்பும் நம்ம எடுத்துருந்தோம். ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அரை கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மொத்தம் 3 கப் சேர்த்துக்கோங்க. இப்படியே நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து திக்காகி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து இல்லாமல் அப்படியே சேர்ந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் கிளறி விடணும். இது உடனே வந்து குக் ஆயிருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே தண்ணியெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பருப்பு வந்து பாருங்கள் வெந்திருக்கு நல்லா. ஸோ சாதம்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு, உடனே நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாகு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாகு இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஜாமை தான் சேர்க்கணும், ஏலக்காய் தூள் தான் சேர்க்கணும். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே திக்காக வந்துகிட்டே இருக்கும். அடுப்பை வந்து சிம் பண்ணியும் மீடியமாகவும் வச்சுக்கோங்க. மேலே வந்து கொப்பளமாக தெளிச்சிடாமல் பார்த்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சுருண்டி நல்லா திக்காகி வந்துருச்சு. இது ஆறட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம உருட்டி காரமாக ஒரு உருண்டையாக ஒரு கொழுக்கட்டை சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை நம்ம செஞ்சிடலாம். கார கொழுக்கட்டை நான் வந்து ப்ரௌன் ரைஸ் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டால் போதும். கொஞ்சம் வாசனை வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ப்ரௌன் ரைஸ் மாவு வந்து நார்மலாக நம்ம வந்து அரிசி வாங்கிட்டு நம்ம மில்லில் கொடுத்துட்டு அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ நான் வந்து சட்டியில் வந்து இதை மாற்றிக்கிறேன். இப்போது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வந்து 1 கப்பு போட்டு அதையும் வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஏன்னா தோசைக்கல் நல்லாவே வந்து ஹீட்டாக இருக்கு. ஜஸ்ட் வாசனை வர வரைக்கும் 1 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா பிடிக்க வரும். வறுக்காமல் வந்து மாவு வந்து செய்யக்கூடாது, வாசனை வரணும். அப்போ தான் மாவு வந்து நம்ம உருட்டி செய்யும் போது அந்த கொழுக்கட்டையும் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த கார கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து 2-3 ஜாமை வறுத்துக்கலாம். இப்போ 2 கொழுக்கட்டைக்குமே சேர்ந்த மாதிரி நான் வந்து கடுகும் உளுந்தும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் அது வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு வந்து 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே வாசனை வரட்டும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 விதமான கொழுக்கட்டைக்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நார்மலாக வந்து நம்ம வந்து கார கொழுக்கட்டை செய்யும் பொழுது வீட்டில் எப்போதுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். எல்லோரும் வீட்டிலையும் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாமே வதக்கியாச்சு. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாவுலையெல்லாம் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ 2 மாவுலையுமே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் துருவல், அதை வந்து 2 கரண்டி அளவுக்கு 2 இதுலேயுமே சேர்த்துக்கலாம். 2 கரண்டி சேர்த்துட்டு இப்போ இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக போட்டுறாதீங்க, உப்பு ரொம்ப கரைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நான் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொதல் ப்ரௌன் ரைஸ் கொழுக்கட்டைக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் தான் வந்து கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பத்தலை. இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து இதை மாவை வந்து கரண்டியால் கிளக்கும் போது நமக்கு பக்குவம் நல்லாவே தெரியும். அது அப்படியே சுருண்ட மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே வந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உருண்டையாக மாவை வந்து உருட்டிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அடுத்து வந்து பச்சரிசி மாவை அதே மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுடலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு, ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ இதே மாதிரி தான் அந்த மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சது ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ தயாராகிடுச்சு மாவு. உடனே வந்து மாவு வந்து நம்ம வந்து ஊட்டணும் அப்படின்னா கை பயங்கரமாக சுடும். அதனால் மாவு ஒரு நிமிஷத்துக்கு ஆறட்டும், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருட்டி நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சிடலாங்க. இதை அப்படியே நம்ம உருட்டி அப்படியே வச்சிடலாம். பயங்கரமாக கொதிக்குது. ஸ்டீமரில் இலை விரித்து வச்சுருக்கீங்க, தண்ணி நல்லா தள்ள தள்ளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி அச்சில் வந்து கொழுக்கட்டையை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த மாவு வந்து உருண்டியாக கூட உருட்டலாம். பாருங்கள், ஆற ஆற மாவு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற அச்சில் உள்ளே நெய் தடவிட்டு மாவை வந்து உள்ளே வந்து நல்லா அமுக்கி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். ஆனால் நம்ம உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ உருண்டையாக உருட்டி வைக்கிறத பார்த்துடலாம். சும்மா அப்படியே நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் உருட்டி வச்சுடுங்க. அந்த பக்கம் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, வேக வேகமாக பண்ணுறாங்க. டைம் ஆயிடுச்சு. இப்போது எல்லாமே வந்து உருட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் பெருசு பெருசாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே உருட்டிட்டேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிக்குது. இப்போ நம்ம வந்து உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாமே அதில் நம்ம வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. இப்போ அடுத்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு நம்ம உருட்டி வச்சிடலாம். நான் நெய் தடவிருக்கேன், கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு மாவுலையும் கொஞ்சம் அப்படியே உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம உருட்டிடலாம். பாருங்கள், நல்லா ஈஸியாக டக்கு டக்குன்னு வருது. இப்போது எல்லாமே நம்ம உருட்டி வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ கார கொழுக்கட்டையும் நம்ம அதே மாதிரியே கையில் நெய் தடவிட்டு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எல்லாமே வந்து சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ எல்லாமே உருட்டியாச்சு. இதையும் நம்ம ஸ்ட்ரீமரில் வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ 8-10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. ஆறுனோடனே நல்லா வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக நல்லா வந்து எல்லாமே சூப்பராயிரும். இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே பூ அருகம்பல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொழுக்கட்டை எல்லாமே ரெடியாகவே இருக்குது. இலையில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு வந்து ஏற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கார கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் வந்து உடச்சி வச்சிடலாங்க. தேங்காய் உடச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அந்த பக்கம் வந்து நம்ம ப்ரௌன் ரைஸில் செஞ்சோம்ல அந்த கொழுக்கட்டை, இந்த பக்கம் வந்து வெள்ளை கொழுக்கட்டை வைக்கிறேன். இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து சுண்டல் ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த பக்கம் ஓரமாக நான் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே நம்ம செஞ்ச படையல், அதாவது நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து படையல் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ, அப்புறம் வந்து ஊதுபத்தி எல்லாம் வந்து ஏற்றி வைக்கிறோம். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரும்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், மாக்கொழுந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியதான்.
இப்படி தான் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கார கொழுக்கட்டை ப்ரௌன் ரைஸ் மாவில் செஞ்சது, இது பச்சரிசி மாவில் செஞ்ச வெள்ளை கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து இனிப்பு கொழுக்கட்டை தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இனிப்பு மீடியமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே தான், இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ இதான் இன்றைக்கி நான் வந்து எடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.